வெல்கம் டு மருத்துவ மகிமை வணக்கம் फ्रेंड्स நான் ஆச்சிப்பா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு நான் வந்து ஆச்சி கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் அது என்ன டாபிக் நீங்க கேட்டிங்கனா உச்சி முதல் பாதம் வரைங்க உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா நோய்களுமே சரியாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரே ஒரு டிப்ஸ் வந்து இன்னைக்கு வச்சிருக்கோம் அது என்னங்க உச்சி முதல் பாதம் வரை நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது இப்போ வந்து நான் ஆச்சி கிட்ட அந்த கேள்வியை திருப்பி கேக்குறேன் ஆச்சி வணக்கம் வணக்கம்ப்பா இன்னைக்கு வந்து உச்சி முதல் பாதம் வரை இதுல இருக்கிற நோய்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஆயில் வந்து சொல்ல போறோம் அது பத்தி இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அது என்ன ஆயில் நீங்களே சொல்லிடுங்க எல்லாம் ஈஸியான ஆயில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான்ப்பா ஓகே இப்ப தேங்காய் எண்ணெய் வெச்சுக்கோங்களே தலைவலிக்குது ஒருத்தங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளங்கையில ஒரு மூணு நாலு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி நம்ம பாதத்துல தடவணும்ப்பா தடவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்ல வாயெல்லாம் கொப்பிடிச்சிட்டு பாதத்தை நல்லா கழுவிடணும் காலெல்லாம் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு படுக்கிறதுக்கு பின்னால ஒரு மூணு நாலு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா கையில இது பண்ணிட்டு பாதத்துல தடவிட்டு நீங்க படுத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி சரியா போயிடும் ஓ இப்ப நம்ம உச்சில இருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லிருக்கோம் அதனால ஆச்சி வந்து இப்ப தலையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஆச்சி சொன்னது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆச்சி சொன்ன மாதிரி இந்த தலைவலிக்கு வந்து இந்த வைத்தியத்தை வந்து நீங்க பண்ணி பாருங்க அடுத்தது உச்சிக்கு அப்புறம் நெத்தி கண்ணு இதுக்கு வந்து இந்த கண் வலி கிட்ட பார்வை தூர பார்வை இதெல்லாம் இருக்குங்களே ஆச்சி அதுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வைத்தியம் தேங்காய் எண்ணெய் அதுவும் இதே மாதிரிதான்ப்பா முதல்ல வந்து இந்த கண்ணு கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்றதுக்கு இப்ப எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா நைட் ஆனாலும் நம்ம வந்து இந்த செல்போனை விடுறதே கிடையாது கண்டிப்பா எந்த நேரம் பார்த்தாலும் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த செல்போனை பாத்துக்கிட்டே இருக்கீங்க எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான் இருக்கு அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு மூளை வந்து சூடாயிடும்ப்பா தலை சூடாயிடும் அது சூடாகும் என்னன்னா உங்களுக்கு கண்ணு வலிக்கும் அந்த அந்த பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே வைத்தியம் தான் கொஞ்சம் நீங்க படுக்கிறதுக்கு முன்னால நல்லா காலை கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா ஊத்தி கையில நல்லா தேய்ச்சிட்டு பாதத்துல நீங்க தடவிட்டு படுத்தீங்க அப்படின்னா இந்த பார்வை பிரச்சனையும் சரியாகும் இந்த கண்ணு வலி அதுவும் சரியாகும் அதே சமயம் நல்ல தூக்கம் வரும்ப்பா முதல்ல நீங்க தூங்குறதுக்கு முன்னாலே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாலே இந்த டிவி போன் எல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகுதான் நீங்க தூங்கவே ஆரம்பிக்கணுங்க முதல்ல நல்ல தூக்கம் வர நேரத்துல படுத்து தூங்கிடணும் இப்ப அதெல்லாம் இல்ல எந்த நேரமும் ஹெட்செட்டை போட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க டிவி பார்த்துட்டு நீங்க உடனே படுக்க போனீங்கன்னா தூக்கம் வராது கண்டிப்பா கண்ணும் ப்ராப்ளம் ஆயிடும் எல்லாரும் நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறது இதுதான் குழந்தைங்க கிட்ட செல்போன் பார்க்க கொடுக்காதீங்க நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த செல்போன் பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துடுங்கப்பா அப்பதான் நல்லா தூக்கம் வரும் ஆச்சி வந்து இந்த கண்ணுக்கு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப பெரிய லாங் லிஸ்டா போயிடுச்சு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம டக்குன்னு நம்மளால முடியலனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம குறைச்சிக்கிறது வந்து நல்லதுதானே ஆச்சு அதை வந்து நம்மளுக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்ம தான் வந்து அதை வந்து பயன்படுத்தணும் அதுல வந்து இந்த கண்ணுக்கு பிரச்சனைக்கு வந்து இந்த தேங்காய் வந்து ரொம்ப பயனுள்ளதா ஆச்சு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கண்ணுக்கு அப்புறம் என்னங்க மூக்கு தாங்க மூக்கு தொண்டை வலி இதுக்கெல்லாம் எப்படி ஆச்சு தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்துறது இப்ப வந்து தொண்டை வலி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சளி இப்ப வந்து மார்கழி மாசம் சளி கட்டுறதுனால கண்டிப்பா அதனால என்ன பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்க வாய் கொப்பளிக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாம நீங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஆயில் புள்ளிங் மாதிரி பண்ணலாம்ப்பா பண்ணும் போது வந்து உங்களுக்கு இந்த சளி எல்லாம் வெளியேறிடும் அதுக்கப்புறம் நீங்க படுக்கிறதுக்கு முன்னால இதே மெத்தடு தான் இது வந்து ஒரு ஒரு வந்து தந்திரங்க இந்த காலில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு படுக்கிறது பெரிய தந்திரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா படுக்கிறதுக்கு முன்னால நல்லா காலை கழுவிட்டு தொடச்சிட்டு ஒரு மூணு நாலு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி மறுபடியும் நீங்க பாதத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணீங்கன்னா தூக்கமும் வரும் இந்த சளியின்மை இந்த தொண்டை வலி எல்லாம் கூட சரியா போயிடும் அதே சரி இந்த தைராய்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் சரியாகுதுன்னு சொல்றாங்கப்பா இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றதுனால அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ ஆச்சி வந்து இப்ப தொண்டை வலி அந்த தைராய்டு மூக்கு சளிக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க ஏன் ஆச்சு எல்லாத்துக்குமே பாதத்துல இருந்து வந்து சொல்ல சொல்றீங்க பாதம் வந்து ரொம்ப மெயின்ப்பா நம்ம யாருமே அதுக்கு வந்து எண்ணெய்லாம் போடுறதே கிடையாது
இப்போ அந்த காலத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே முட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த பல்லி இல்லாம அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே உஷ்ணத்தினால வர்றதுதான். நம்ம யாருமே காலை கவனிக்கிறதே இல்லைங்க. நல்லா நம்ம சூட செருப்பை போட்டுட்டு நடக்கும்போது அது வந்து ஹீட் வந்து உங்களுக்கு நிறைய ஆயிடுது, சூடாயிடுது காலு. அதனாலதான் நல்லா காலை கழுவிட்டு காலையும் கொஞ்சம் கவனிங்க. நம்ம விரல் பகுதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எல்லாம் தேங்காய் போட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணணுங்க. பண்ணும் போது இந்த பாதை எரிச்சல்னு சிலர் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியா போயிடும். இந்த அந்த விரல் எல்லாம் நல்லா அழகா நீவி விடணும். தூங்குறதுக்கு முன்னால விரலை நீவி விட்டுட்டு நல்லா காலில் நல்லா தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தடவி விட்டீங்கன்னா தூக்கமும் வரும், அதே சமயம் கால் வலி சரியா போயிடும், உங்களுக்கு முட்டி வலி வந்து சரியா போயிடுங்க. சிலருக்கு வந்து காலெல்லாம் மறுத்து போகுதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இதே வந்து தேங்காய் தாங்க. இது பெரிய மேஜிக் இல்லைங்க. இது நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆனால் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டுட்டு சரியாகுதுன்னா கிடையாதுங்க, கொஞ்ச நாள் தொடர்ந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய்ன்னா எண்ணெய்னாலே இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் தடவிக்கப்பட்டுருங்க. தயவு செய்து எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் ஆயில், ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் பாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே சமயம் நீங்கள் ஆயில் புள்ளிக்கும் பண்ணணுங்க, அப்படின்னா அந்த சளியும் சரியா போயிடும். ஸோ இப்போ வந்து ஆட்சிலேருந்து தலைக்கு சொன்னாங்க, கண்ணுக்கு சொன்னாங்க, சளிக்கு சொன்னாங்க, தொண்டைக்கு சொன்னாங்க, கை, அதுக்கப்புறம் கால், அதுக்கப்புறம் முட்டி சொன்னாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இந்த பாதத்தில் வந்து நல்லா கழுவிட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து பாதத்தை அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து நீங்கள் வைக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது சீரியஸாக ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நம்ம கடையில் கிடைக்கிற நல்ல தேங்காய் எண்ணெயா, செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெயோ, இல்லை உங்களுக்கு என்ன தேங்காய் எண்ணெய் நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறோ அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது. உச்சி முதல் பாதம் வரை நம்ம முதலே சொன்ன மாதிரி இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை வந்து நல்லா தேங்காய் எண்ணெயை பார்த்து நீங்கள் வந்து பயன்படுத்தி இவ்வளோ பயன்களாக பயன்பெறுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், வந்து ட்ரை பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது. நம்ம பண்ணுறதை பார்த்தா நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து அடுத்த சங்கதியருக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும், ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது என்ன ஆச்சு, நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது 2021 நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். 20 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்மளுக்கு இந்த கொரோனாவால் நிறைய பாதிப்புகள் தான் இருந்தது. நம்ம வந்து ஒரு நல்ல வருஷமாக ஆரம்பிக்கணுன்றத நம்ம நாளை வந்து சந்தோஷமாக ஆரம்பிப்போம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியாக வந்து நம்ம வாழணுன்றதை கற்றுக்கலாம். ஆச்சி வந்து வேற என்ன சொல்றீங்க வியூஸ்க்கு? இப்போ எல்லாருக்கும் வந்து நியூ, ஹாப்பி நியூ இயர்ப்பா. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் விட்டுட்டோம். இப்போ பெண்களுக்கெல்லாம் ரொம்ப வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த பீரியட்ஸ் டைம் வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, சாதாரண வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, அதுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் ஆகும்ப்பா. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெய்க்கு செலவே பண்ண, எண்ணெய்னா என்ன, சாப்பிட்றதுக்கு நிறைய நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கோ காலுக்கு தேய் பண்ணுறதுக்கு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம்ப்பா. எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஒரு அருமருந்து, அதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க